நான் இன்னைக்கு தானியலுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I want to tell you about Daniel's anointing. இல்லாவிட்டால் தானியலுடைய அபிஷேகத்தினுடைய செயல்பாடுகளை ஆவியானவர் உதவியோடு சொல்ல விரும்புகிறேன். With the help of the Holy Spirit, I want to tell you the actions of the Holy Spirit of that anointing of Daniel. அவனுக்குள்ளிருந்த ஆவியைப் பத்தி பைபில் என்ன சொல்லுகிறது? What does the Bible says about the spirit in him? தானியல் அஞ்சு பதினொன்று. Book of Daniel, chapter 5, verse 11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. In him is the spirit of the holy gods. 14 வசனம். Verse 14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும், வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். அவனை குறித்து மற்றவங்க கேள்விப்பட்டது, தேவர்களின் ஆவி உனக்குள் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். And what about others heard about him, and we heard that you have the spirit of the gods. தானியேல் 5:12 பார்க்கும்பொழுது, When we look into Daniel chapter 5 verse 12, அவனுக்குள் விசேஷித்த ஆவி உண்டு என்று காணப்பட்டது. And it is mentioned that he had an excellent spirit. அந்த பரிசுத்த தேவர்களுடைய ஆவிக்கு இன்னொரு பெயர் பழைய ஏற்பாட்டில் விசேஷித்த ஆவி என்று சுட்டிக்காட்டப்பட்டது. And for the holy spirit of the gods, it is mentioned that and he have an excellent spirit. தானியேல் 6:3 வசனத்திலும் பார்க்கும்பொழுது, When we look into book of Daniel chapter 6 verse 3, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is that and he had a special or excellent spirit in him. அப்ப அவனுக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவி, விசேஷித்த ஒரு ஆவி. And in him was holy spirit and excellent spirit. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் அந்த அபிஷேகத்தினுடைய விசேஷித்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு? How many of you have holy spirit or the anointing of the excellent spirit? ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருந்தா அவன் தன்னை காத்துக்கொள்வான். If the man have the spirit of God in him, he will preserve himself. அதான் முதல் அனுபவம். That is the first experience. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள சரியான அபிஷேகம் இருக்கோ அவன் தன்னை காத்துக்கொள்வான். In any man, if you have perfect anointing, he will keep himself. அதுதான் ரொம்ப முக்கியமானது. And that is very important. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவிதத்தில் அபிஷேகம் இருக்கு, தங்களை காத்துக்கொள்ள முடியல. Today many have anointing in their life, but they could not preserve themselves. அபிஷேகம் பெற்றுட்டானா அவனுடைய சரியான ஒரு அனாயிண்டிங் அவனை எப்பொழுதுமே தீட்டுப்படாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். If they are anointed, that anointing will make him to go without any defilement. அப்படின்னா சரியான அர்த்தம் என்ன? And what is the perfect meaning? அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா, சரியான அபிஷேகம் இருந்தா உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கும். If you are anointed, if you have a perfect anointing, you will have consecration in you. ஒன்று பிரதிஷ்டை. First is consecration. தானியேல் 1:8 நாம் பார்க்கும் பொழுது, When we look into book of Daniel chapter 1 verse 8, தீட்டுப்படுத்தாதபடி அவன் வேண்டிக்கொண்டான். And he prayed that he would not be defiled. தன் இருதயத்திலே சில தீர்மானங்களை பண்ணிக்கொண்டான். He purposed in his heart. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள சரியான அபிஷேகம் இருக்கோ அப்பொழுது அவனுக்கு தன்னை குறித்த ஒரு உணர்வு இருக்கும், தன்னை குறித்த ஒரு பிரதிஷ்டை இருக்கும். When there is a proper anointing in him and he always have realization about him and he have especially personally a consecration. 1 John 5:18 படி பார்க்கும் பொழுது, According to 1 John chapter 5 verse 18, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அங்க மூணு காரியம் தெளிவா இருக்கு. Three things are clearly mentioned. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். Whosoever born of God sinneth not, keepeth himself, toucheth him, the wicked toucheth him not. அபிஷேகத்துல உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு குளிச்சிட்டு போறது அல்ல. If there is anointing in you, just praying for a while, jumping and leaping for a while in anointing, and that doesn't matter. அந்த அபிஷேகத்தினுடைய முதல் இது உன்னைக்குள்ளேயே ஒரு தீர்மானமும், உன்னை தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற ஒரு தீர்மானமும் தான் முதல் தீர்மானம். The first determination that you take that you should not defile. இல்லன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. Or you could not do anything in your life. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் தன்னை காக்கலன்னா அவனால என்ன பிரயோஜனம் கிடையாது. Believer or a servant of God, if they do not keep themselves, there is no use of it. 1 Timothy என்ன சொல்லி இருக்கிறது? And what it is said in 1 Timothy, உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். Keep thyself pure. உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், உன்னை நீ காக்காம நீ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. And you should have consecration in you. Without that, if you do anything, it is no use. வாசிங்க. 5:22 வசனம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஒரு ஊழிய, ஒரு அபிஷேகம் பெற்றவன் யாரா இருந்தாலும் அவன் முதலாவது தன்னை காக்கணும். A servant and those who are anointed, first they must keep themselves.
தன்னக்கெடுத்துட்டு அவன் என்ன காரியம் செஞ்சு என்ன சாதனை புரிஞ்சாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. And corrupting or defining themselves, and if they achieve some other thing, there is no use. இரண்டாவது. Secondly. அபிஷேகம் சரியாக இருந்தா உனக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் தானா வரும். If there is right anointing, a life of separation comes automatically. ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிளியர் ஆயிடும். Automatically your friendship will be cleared. உன்னுடைய ஃபெலோஷிப் கிளியர் ஆயிடும். Your fellowship will be cleared. நீ யார்ட்ட பேசணுமோ அவங்கட்ட மட்டும் தான் பேசுவ, யார்ட்ட உட்காரணுமோ அங்கதான் உட்காருவ. நீ அதுக்கு பிறகு உனக்குள்ளேயே ஒரு சென்சார் வந்துடும். You will get a sensor to whom you must speak, you will speak, and to whom you have to be with them, you will be with them. அதை குறித்து சங்கீதம் 1 சங்கீதத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know about in book of Psalms 1. பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்கார மாட்டான். They will not sit among the scornful. துன்மார்க்கருடைய காரியங்களில் தலையிட மாட்டான். And they will not take heed in the matters of the wicked. 3 காரியம் இருக்கும். There are 3 things. வாசியுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நடவாமலும், நில்லாமலும், உட்காராமலும். And they walketh not, they standeth not, they sitteth not. உனக்கு வந்து இன்னொருத்தன் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் உள்ள வந்த உடனே நிக்க மாட்ட, நடக்க மாட்ட, உட்கார மாட்ட. There is no need of others to teach you or instruct you, and the Holy Spirit will come automatically in you, and you will not walk, you will not stand, you will not sit. இதைத்தான் தானியல் 2:11 அந்த வேறுபாட்டின் ஜீவியம் தெளிவாக சொல்லியிருக்கு. And this is what in book of Daniel chapter 2 verse 11 clearly speak about. அபிஷேகம் இருக்குன்னு சொல்றவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. Those who say that I have anointing, turn back and see. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். எப்படி மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவன்? And who is the God dwelleth not in flesh? அப்ப உலகத்தை விட்டு வெளியே போயிட்டானா? Did he gone out of the world? வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா? Did he gone out of the house? அவன் பாபிலோன்ல தான் இருந்தான். He was in Babylon. அரண்மனையில தான் இருந்தான். He was in palace. ஆடம்பரமான ஒரு சூழ்நிலையில் மத்தியில தான் அவன் இருந்தான். And he was in such a pompous situation. அவனுக்கு நண்பர்கள் உண்டு. He had friends. அவன் ஒரு அடிமை. He was a slave. அவனுக்கு ஆட்சியில பங்கு உண்டு. And he was a portion in the ஸ்தானங்கள் உண்டு. And he had position. எல்லா இஷ்டத்துக்கு இருக்கலாம். And he can go on his own desire. இவர்களுக்கு மத்தியில அவன் மாம்சமா இருக்கிறவளோடு வாசம் பண்ணாத ஒரு தேவன். In midst of all, and he had a God who dwelleth not in flesh. இது யாரும் அவனுக்கு பாஸ்டரோ பிரதரோ வந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணல. No pastor or anyone preached him. அபிஷேகம் பெற்றவனுக்கு இன்னொருத்தன் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு 1 யோவான்ல வாசிக்கிறோம். We read in book of 1 John, there is no need of anyone to instruct or teach an anointed one. அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. And your anointing abideth in you. 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நீ அபிஷேகம் கரெக்டா பரிசுத்தாவி இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு கரெக்டான நடத்துதல் இருந்துச்சு. அவன் மாம்சமா இருக்கிறவளோடுதான் இருந்தான். ஆனா அவங்களோட அவன் வாசம் பண்ண மாட்டான். தன்னை வேறுபடுத்திக் கொள்ளக்கூடியவன். If you have anointing, and you can see in Daniel in the Old Testament, and he was anointed, and he was not defiled by anyone because of the Holy Spirit. அபிஷேகம் இருக்குன்னு சொல்றவங்க இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. Those who say I have anointing, check whether you have all these. இல்லன்னா நீங்க இந்த அபிஷேகத்தை சரியா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். Or else it means that you would not use it properly. ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அந்த அனுபவம் வந்துரும். You will get this experience automatically. 3வது. Thirdly. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஜெபிக்கிறவனா இருப்பான். The anointed one will be the prayer one. அபிஷேகம் பண்ணப்பட்டு உனக்குள்ள ஜெபம் இல்லன்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ சரியா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். If there is anointing in you, if you pray not properly, it means that you do not use the anointing properly. தானியேல் 2:16. Book of Daniel chapter 2 verse 16. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, அவன் போய் ஜெபிக்கிறதுக்கு டைம் கேக்குறான். He asked him to pray for him. He asked for a time. அதுதான் அங்க முக்கியமானது. And that is very needed. அவன் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு தேவனுடைய சன்னிதானத்துல டைம் ராஜ சமூகத்துல டைம் கேக்குறான். To be in the presence of God, to stay in the presence of God, he went to the king's presence, ask a time for him. தானியேல் 6:10. Book of Daniel chapter 6 verse 10. தானியேலோ வென்றான் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது அவனுடைய ஜெப ஜீவியம். This is his prayer life. சூழ்நிலைகள் மத்தியில் மாத்திரம் அல்ல,
மாமுலா அவனுக்கு ஒரு பிரேயர் லைஃப் பில்ட் அப் பண்ணி வச்சிருந்தா. Means that and he don't have the prayer life earlier situations and he had this practice every day. நாம் முதலாவது சொன்னது சூனலைகள் மத்தில ஒரு நைட் அவன் ஜெபித்தது. One, he prayed in midst at situation he prayed at night. இரண்டாவது சொன்னது அவனுடைய பிரேயர் லைஃப்னுடைய தொடர் கதை. Secondly, I tell the continuous story of his prayer life. அது தினமும் அவன் மாமுலா ஜெபிச்சிட்டே இருப்பான். And he practiced every day this. அவனை ஜெபத்துக்கு எழுப்பணும்னு தேவை இல்ல. And no need to wake him from prayer. யாரும் ஒருத்தர் அவனுக்கு தூண்டணும்னு அவசியம் இல்ல. No one need to induce him. டைம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. No one need to tell him time. பிரச்சனைனாதான் ஜெபிக்கிறவன் கிடையாது. He is not the one if the problem comes. அவன் தேவ சமூகத்தை எப்பொழுதுமே அனுபவிக்க கூடியவன். He is the one who experiences the presence of God always. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனமே உன்னை தான் கர்த்தர் உன்னோடு தான் கர்த்தர் இடைபடுகிறார். The people those who are anointed and the Lord is intervening with you. உன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்கிற ஒரு தீர்மானம் உனக்குள் உண்டா? Do you have the determination that you should not be defiled? நீ வாசம் பண்ணுகிற இடங்களிலே நீ மாம்சமா இருக்கிறளோடு வாசம் பண்ணாமல் உன்னை காத்துக் கொள்ளுகிறாயோ? The place where you dwell or you preserving that the one who are flesh or you bathed with him? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your prayer life? உனக்குள்ளே தேவனுடைய திட்டங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நீ ஜெபிக்க வேண்டும். If you want to understand the plan of God concerning you, you must pray. ஜெபம் எப்பொழுது ஒருத்தனுக்கு போர் அடிக்குதோ அவன் வாழ்க்கை When a prayer gets bored to a person, it means that his life is going to fall down. ஜெபம் எப்பொழுது ஒருத்தனுக்கு சலிச்சு போகுதோ அப்ப அவன் தோற்க போறான்னு அர்த்தம். And if someone get bored in praying and he is going to be defeated. எப்ப ஜெபம் முடியும்னு ஒருத்தன் சிந்திக்கறானோ அப்ப அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். When one thinks that his prayer is going to be ended, his story is going to be ended. ஜெபிக்க முடியலனாலே உன்னுடைய சுவாசத்தை அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். If you cannot pray and he is trying to take your breath. ஜெபம் தான் நம்முடைய சுவாசம். Prayer is our breath. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுனு சொல்லுவாங்க. And they used to say and the houses without roof there is no prayer. நீ யாரு உனக்கு வந்து போதிக்கணும், உன்னை தட்டி விடணும், உன்னை சத்தம் போடணும், உன்னை கண்டிக்கணும்னு அவசியம் இல்ல. நீயாகவே அந்த டைம் வரும் பொழுது அவன் முழங்கால விழுந்துருவான். And no one needs to scold you or rebuke you or reprove you or correct you. You are must automatically must fall in his presence. நீங்க பாருங்க மிருகங்களை பாருங்க. Look unto the animals. அதுக்கு டைம் அலாரம் ஏதாவது இருக்கா? Do they have time or alarm? ஏதாவது வாட்சிச்சு பாக்குதா? And is it looking unto watch? அதுக்கு கரெக்ட் டைத்துல வெளிய வரும், கரெக்ட் டைத்துல எங்க போய்டும்? உள்ள போய்டும். It comes out at right time and goes out and gets in. சூரியன் அஸ்தமனமாகும் போது மிருகங்கள் வெளிய வரும். சூரியன் உதிக்க தொடங்கிச்சுனா உள்ள போய்டும். At the even or when the sun rises up it goes out and comes in. அப்படி பைபிள்ல இருக்கு. It says it's a said in Bible. சூரியன் உதிக்க அவைகள் ஒதுங்கி கொள்ளும். When the day breaks and it goes out. அதுபோல உனக்கு தெரியணும். You must know it. உனர் நீ வாடுகள் எழுமணும். அது உன்னுடைய அபிஷேகத்தினுடைய ஒரு செயல்ல மூணாவது தன்மை ஜபம். And the third aspect of your prayer action is your prayer. நாலாவது அபிஷேகத்தினுடைய நாலாவது தன்மை வரங்கள் பிரகாசிப்பது. The fourth aspect of the anointing is your gifts get shine. ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ வரம் இல்லாமல் இருந்தா அவன் தன்னுடைய தாளந்த புதைச்சு வச்சவன். If a believer or a servant of God, if they are not having gifts or talents, it means they have hidden. அபிஷேகம் உள்ள எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வரம் இருக்கும். And those who are anointed, you must have at least one gift. இல்லாட்டா 9 கூட இருக்கலாம். Or they may have 9 gifts. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say. அபிஷேகம் சரியான விதத்துல உன் மேல இருந்தா ஏதாவது ஒரு வரமாவது ஒரு தாளந்தாவது வேலை செய்யும், இல்ல 9 தாளந்த என்ன செய்யும் வேலை செய்யலாம். If you have right anointing, at least one talent, one gift will be operated, or 9 gifts will be operated in you. ஒன்று பிசாசு ஓடலாம். Once you may cast out demons. இல்ல வியாதி சுகமாக. Or sickness will be healed. இல்ல அற்புதங்களை செய்யும் சக்தி உன் மேல வரலாம். Or you may have the power to heal. இல்ல அறிவை உணர்த்து வசனம் உனக்குள்ள வரலாம். Or you may have the word of knowledge in you. பகுத்தறிவின் ஆவி வரலாம். And you may have the discerning spirit. பகுத்தறிவு ஆவினா இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்திருக்கீங்க, நானும் உட்கார்ந்திருக்கேன், இந்த கூட்டத்திலே ஒரு பிசாசு வருதுன்னா உனக்கு டப்புன்னு சென்சார் அடிச்சிருங்க. ஏதோ ஒரு ஆவியினுடைய போராட்டம் இருக்கும். In midst of this meeting, if one comes with demon possessed and you will get the sensor, the spirit is there. ஒருத்தவன் வந்து எப்படி பேசுறான், சிரிக்கிறான், ஏன் அவன் வந்திருக்காங்கறத உன்னால ஆவியில உணர முடியாதான் டிசர்னிங் ஸ்பிரிட். And you will be able to, you are able to feel in spirit and if how he comes and that is the discerning spirit. தானியேல் 2 அதிகாரத்துல அந்த ராஜாவினுடைய சொப்பனத்தையும் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவன் சொன்னது சாதாரண நிலவரம் அல்ல. It is not an ordinary state and he revealed the dream and the interpretation of the dream. அதுதான் அவனுடைய gift operate பண்ற main இடம். And that is the main place where his gift operates. இதுதான் அவன சிங்காசனத்துல ஹைட்டுக்கு தூக்கிட்டு போனது. And this took him to the heights of that throne. எங்க வரங்கள் இருக்கோ அங்கே நீ உயர்த்தப்படுவாய். Where there are gifts you will be lifted up. எங்க வரங்கள் வேலை செய்யலையோ அங்கே நீ தாழ்த்தப்படுவாய். When the work gifts are not worked and you will be abased. எங்க பரிசுத்தாவின் வரம் இருக்கோ அங்கே தேவ நாமம் உயர்த்தப்படும். Where the spirit of God is there and the name of the Lord is lifted up. எங்க ஸ்பிரிட்டோட gift ஆபரேட் ஆகலையோ அங்க ஆட்டோமேட்டிக்கா சபை டவுன் ஆகும். When the gift of Holy Spirit is not operated and the church comes down. இப்போ இவனுடைய தானியேல் அந்த
நேபுகாத்நேச்சாருடைய காலங்களில் வரங்கள் உள்ளவனாய் செயல்பட்டான். Daniel in the period of Nebuchadnezzar and he was the one who operated with gifts. அவன் காலம் முடிந்துவிட்டது. His time was ended. அடுத்த அவன் புள்ள காலம் பெல்சாசார் காலம் வருகிறது. Next the Belshazzar period, his son comes. ஆனா அப்பமும் இவனுடைய வரம் மங்கி போகவில்லை. Even at that time his gifts were not diminished. அந்த வார்த்தை எழுதப்பட்டதை அவன் அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தான். And he started to give the interpretation of the writings. அவனால முடியாது ஒண்ணுமில்லை. And nothing impossible with him. ஏனென்றால் அவனுக்குள்ள வரங்களும் வல்லமைகளும் தாளந்துகளும் அற்புதமாய் வேலை செய்தது. Because miraculously all the power and talents and gifts were operated in him. வரங்கள் ஒருபோதும் உனக்குள்ளே மங்கி போகக்கூடாது. And talents and gifts should never go dim in you. தீமோத்தேயுக்கு பவுல் பேசும்பொழுது, When Paul speaks to Timothy, உன்னுடைய வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி நான் உனக்கு கவனமூட்டுகிறேன் நினைப்பூட்டுகிறேன் சொல்றார். He says, I remember you to stir up your gifts. ஏன்? Why? தீமோத்தேயு வரங்களில் கொஞ்சம் கவனஹீனமாக இருந்ததாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And Bible represents that Timothy was lacking his gifts. ஊழியங்களில் கவனம் செலுத்தினான். And he paid attention in ministry. அவன் ஊழியங்களில் கவனம் செலுத்தினான், பிரசங்கத்தில் கவனம் செலுத்தினான். He paid attention towards the sermon, preaching and the gifts. ஆனா வரங்களில் அவன் கவனம் செலுத்தாம விட்டுட்டான். But he lost his attention towards the gifts. 2 தீமோத்தேயு 1:6 பார்க்கும்பொழுது, When we look into 2 Timothy chapter 1 verse 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏன் இத திரும்ப சொல்ற? ஒரு இது ஏற்கனவே ஒரு ட்ரிப் சொல்லி பார்த்தாரு, அவனுக்கு மண்டல ஏறல. And you said once and it was not came in his mind. 1 தீமோத்தேயு 4:11. 1 Timothy chapter 4 verse 11. 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. ஏற்கனவே அவன் வரத்தை பத்தி கவனஹீனமா இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு ட்ரிப் சொன்னாரு. ஆனாலும் தீமோத்தேயு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஆள் தான். ஆனா வரங்களை பத்தி கவனஹீனமா இருந்ததுனால ரெண்டாவது ட்ரிப் சொல்றாரு, அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றாரு. He was neglected or found slack in the gift which was operated in him and he was first instruction is given again he was in remembering him to stir up his gifts. அபிஷேகம், பரிசுத்த தேவனுடைய ஆவி, விசேஷித்த அபிஷேகம் உன் தலையில இருந்தால், உனக்குள் இருந்தால், முதலாவது நீ உன்னை காப்பாய், பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வாய். Anointing, a spirit of God's anointing or the excellent spirit is in you, you will not be defiled, you will keep yourself and you will be consecrated. இரண்டாவது, உனக்குள்ளே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கும். Secondly, you will have personally the life of separation. மூன்றாவது, உனக்குள்ளே ஒரு ஜெபம் இருக்கும். Thirdly, you will have a prayer life. நானாவது, உன்னுடைய வரம் சாகிற வரைக்கும் gift ஆபரேட் ஆகிட்டே இருக்கணும். Fourthly, your gift till your death it will be operated. இல்லன்னு சொன்னா நீ வரத்தை ஒளிச்சு வச்சாலு, இல்லாட்டா சீலையில சுத்தி புதைச்சாலு நீ நியாய தீர்ப்புக்கு போவாய். If not and you have hidden your talents or you wrapped in the clothes, you will go to judgment. ஐந்தாவது, Fifthly, நீ சிங்கத்தின் வாயை கட்ட வேண்டும். You must shut the mouth of lions. சிங்கம் பிசாசை காண்பிக்கிறது. Lion shows demons. ஒரு தேவனுடைய பிள்ளை சிங்கத்தின் வாயை கட்டக்கூடியவனாய் மாற வேண்டும். A child of God must be turned the one who shut the mouth of lions. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we see in the scripture, சிங்கங்களின் வாயை ராஜாவே, சிங்கங்களின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார்னு சொல்லுகிறார். And he said, O king and the Lord bind the mouth of the lions. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே கட்டி போட்டார்னு சொல்றார். And he asked, did the Lord? 6:22. Book of Daniel chapter 6 verse 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இங்கே கட்டி போட்டார்னு சொல்லி இருக்கு. It is said the Lord shut. ஆனா எபிரேயர் 11ல அப்படி அல்ல. But in book of Hebrews chapter 11 it is not like that. வீரர்கள் சிங்கங்களின் வாயை வாசிங்க. 33 எபிரேயர் 11:33. சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை கட்டிப்போடல, அடைத்தார்கள். They stopped the mouth of the lions. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தா உனக்கு விரோதமா எழும்புகிற செய்வனை, ஏவல், பில்லிசுனியம், தகடு, தாயத்து, மருந்து, பிசாசு, செய்வ என்னென்ன ஆவி இருக்கோ அவ்வளவுத்தினுடைய வாயை நீ அடைக்கணும். If you have anointing all the spirit in you, wicked spirit or witchcraft or any kind of magic or sorceries or talisman or any metallic founts, everything will be destroyed. அதுக்கு ஒரு gift operate பண்ற ஒரு ஆள் தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ யூஸ் பண்ண. There is no one to operate their gift and the power in you, you must manifest it. நீ எப்படி தூங்கலாம்? How you can sleep? நீ எப்படி சாப்பிடலாம்? How you can eat? நீ எப்படி சும்மா இருக்கலாம்? How you can remain silent? வளங்கால நின்னு நீ போராடி ஜெயிச்சிரணும். Stand on knees, you must strive hard and you must overcome. உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு. You have anointing in you. உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த தேவனுடைய ஆவி. And you have the spirit of God in you. உனக்குள்ள இருக்கிறது விசேஷித்த ஆவி. You have excellent spirit in you. அப்ப அந்த அபிஷேகத்தை வச்சிக்கிட்டு நீ மௌனமா இருக்கறனால தான் பிசாசு உன்னை இல்லாத வம்பெல்லாம் பண்றான். With an anointing you keep silent, so he is growing many troubles. நீ சரியா இருந்தீனா அவன் எப்படி உன்கிட்ட வருவான்?
If you are proper, how will come near you? எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுட்டித்திருக்கிற பிசாசின் வாயை நீ அடைக்கணும். And you must shut up the devil of the mouth and who was roaring around to devour any person. உன்னையவோ, உன் பிள்ளையவோ, உன் தொழிலையோ, உன் ஊழியத்தையோ அது விழுங்கறதுக்கு ட்ரை பண்ணுவா. He may try to swallow your children, your business or you. ஆனா நீ அதன் வாய அடைக்கணும். But you must stop their lion's mouth. கத்தர் கட்டிப்போறது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் சிங்கங்களின் வாய நீ தான் அடைக்கணும். In the Old Testament, the Lord shuttered the mouth of the lions, but in New Testament, you must stop the mouth of the lions. சிங்கங்களின் வாயை கத்தர் கட்டிப்போட்டார். And Daniel said, the Lord shut the mouth of the lions. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, சிங்கங்களின் வாயை விசுவாச வீரர்கள் அடைத்தார்கள். But in the New Testament, the heroes of faith, they stopped the mouth of the lions. நீ கட்டுகிறது எதுவா கட்டப்படும். What you bind will be bound. ஒரு இடத்துல ஒரு அப்பெல்லாம் நானு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பிசாசு துரத்துன ஒரு டைம். And it was a time where I interestingly to casting on the demons. மணிக்கணக்கா நாள் கணக்கா கடந்துகிட்டு அதுலயே மல்லு கட்டிட்டு இருக்கிற. Days together, hours together, staying in it and harding with it. அப்போ ஒருத்தங்களுக்கு அசாம்ல இருந்து ஒரு ஸ்பிரிட் வந்துருச்சு. For one, a spirit came from Assam. அசாம். Assam. அசாம்ல இருந்து வந்த ஆவி பயங்கரமா பேசு. And the spirit from Assam speak in a different order. அந்த பிசாசு பிடிச்ச சகோதரி சொல்லிச்சு. It said to the demon possessed woman. ஒரு செம்பு வருதுன்னு சொல்லிச்சு. And it says a brass is coming. யாரு? அந்த மந்திராதி வச்சிருப்பான் இல்லையா, அந்த கம்மண்டலம் செம்பு வருதுன்னு சொல்லுது. And he says the vessel which is in with the magician is coming. ஒரு கூஜா மாதிரி வச்சிருப்பான். And he used to have some vessel. அந்த மந்திர தண்ணி. And it is a magic water. அடுத்து ஒரு கோல் வருது அப்படினு. And he says next a rod comes. அப்ப என் கூட ஒரு 15 பசங்க இருந்தானுங்க. And with me 15 boys were there. அப்ப நானு ரொம்ப சின்ன வயசு, அவனுங்களும் சின்ன வயசு, நாங்க எல்லாம் கிடந்து மல்லு கட்டுவோம். I was young age and they were also young age and we all started trouble with it. மணிக்கணக்கா நிக்கிறது முழங்கால, அடி அடி அடினு அடிக்கிறது. And we used to stand on knees for hours together. அப்போ ஒரு நாள் நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அந்த காலி ஆவி வந்துருச்சு, கல்கத்தா ஆவி வந்துருச்சு. One day when we prayed, a Kali spirit from Calcutta came. அந்த சகோதரியுடைய நாக்கு இங்க வரைக்கும் வந்துருச்சு. And sister's tongue came out till the chin. அப்படி ஒரிஜினலா. It came originally. ஒரு டாக்டர் போட்டு கையை பிடிச்சு இழுத்தா கூட அவ்வளவு தூரம் வராதுங்க. இந்த ஆவி வந்து அப்படி நாக்கு எங்க வரைக்கும் வந்துருச்சு, கீழே வரைக்கும் வந்துருச்சு. Even the doctors pull it out, it will not come, but the tongue comes down. அது கண்ணை உருட்டி நாக்கு அப்படி நீட்டின உடனே எனக்கெல்லாம் அப்படி புல்லரிச்சு போயிடுச்சு. It gazed at eyes and it when it is sticking out the tongue. Originality abhi kaatudhu. And it shows original kali. Aanga puttu jaati 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 achi thookura. And we bet in prayer. Appo oru paiyan vandha. One boy came. Nama viswasi paiyan. And he was a believer boy. Avan abhishekam illa. He was unanointed. Avan vandu ukkaandha mulangal potta. And he stood on knees. Appo naan sonna dey idu ipo romba vigorasa poikittu irukke. I said it is going very vigorously. Game vandu ipo vigorasana time uchcha kattala poikittu irukke. And the game is going to the peak level, it is so vigorous. Adhu veliya pora thayathila neenga abhishekam illama vandu ukkaandina அது உனக்குள்ள போச்சுன்னா நான் திருப்பி முன்னேற்ற இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நாம் படாது படுபண்ணும். When it goes out, when you are sitting without anointing and when it enters inside and I must to go in the situation. எல்லாம் உட்காராத எழும்பி போன்ட்டா. I said him, don't without anointing, don't sit. அது அவனுக்கு பயங்கர துக்கமாயிடுச்சு. And it was become so sorrowful for him. நாங்க ஒரு ரூம்ல ஜெபிச்சோம். And we prayed in a room. அவன் என்ன பண்ணிட்டான், உடனே ஹால்ல போய் உட்கார்ந்துட்டான். What he did and he sat on the hall. சா, நமக்கு அபிஷேகம் இல்லனால இன்னைக்கு இந்த ஜெபத்துல நம்மள பங்கெடுக்காம விட்டாங்களே. And though we don't have anointing, so they don't allow us to take part in this prayer. அவன் முழங்கால நின்னு காமண்ணாரம் கத்தி அழுது புரண்டு சரியான அபிஷேகத்துல வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்துட்டான் அங்க இருந்து. And he stood up on knees and with anointing he received and for 15 minutes and he was getting sweat and entered into the room. சாதாரண பையன் கிடையாது. Not an ordinary boy. ஒன்னா நம்ம ரவுடி பையன். And he was a number one rowdy. ரவுடினா சாதாரண ஆள் கிடையாது. And he is not a normal rowdy. அதாவது அவன் ஒரு கூர்க்கா, அதாவது நேபாள் பையன். ட்ரெயின்ல வரும்போது மிஸ் ஆயிட்டான். தெலுங்கு ஃபேமிலி எடுத்து அவனை வளர்த்துட்டான். அவன் தெலுங்கு காலனில வந்தா பொம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. And when he come to the Telugu colony, all the women will go. அங்க வரானா அந்த காலனிக்குள்ள சின்ன சந்துக்குள்ள வரானா அங்க வாசல்ல உட்கார்ந்திருக்க பொம்பளைங்க பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. என்னத்தை பண்ணிடுவாங்க. When he enters into the Telugu colony in a small lane, all the women were sitting outside will run out. அவன் தான் இப்ப என்ட பிடிபட்டான். And he was அவன் தான் வெளிய போன்னு சொன்னேன். I said him to go out. அவன் காம நேரத்துல சட்டையெல்லாம் தண்ணியாய் வந்து நிக்கிறான். பிரதர், நான் ஜெபத்துல வரேன் பாரு. And 15 minutes ஜெபத்துல போய் அபிஷேகம் இல்ல வாங்கிட்டு வந்துட்டான். After 15 minutes he received anointing and came and asked. யாராவது இப்படி வாங்குனவங்க இருக்கீங்க? பிசாசுன கூட்டத்துக்கு வர மாட்டான், எங்க ஆடி ஆடி அவனுக்கு மேல யாரும் ஓடி போடுவான். And devils, they will not attend the meeting and they'll go somewhere. கடைசியில என்ன நடந்தது? At last what happened? அசாம் ஆவி வருது. That Assam spirit came. அப்ப அந்த சகோதரி ஆவி பிடிச்ச சகோதரி சொல்லிச்சு, ஒரு செம்பு வருது, ஒரு கோல் வருது. And the spirit possessed woman says, ஒரே பிடிதான். எங்களுக்கு அவ்வளவு வெளிச்சம் அப்படிலாம் தெரியாது, அதனால ஆண்டவரே இந்த கோலை எரிச்சிடணும், செம்பையை நெஞ்சிடணும். And we know not about this light, I said, and you must fire up all this rod and this vessel. அப்ப பிசாசு சகோதரி சொல்லுது, ரெண்டுமே சாம்பல் ஆயிருச்சுன்னு சொல்லி. And the demon possessed lady said, and both were burnt to ashes. 10 minutes. அந்த ஆவி அந்த சகோதரிக்குள்ள இருந்து அந்த ஆவி பேசுது, பாஸ்டர் பிரதர், அந்த மந்திரவாதியே வாரா,
அப்படிங்க. And the spirit inside has speak to me and the magician is coming. வரலாம் பாருங்க அந்த கண்ணுக்கு தெரியுது. And it is known to her eyes. அந்த சகோதரிக்குள்ளே வந்துட்டான். It entered in her. கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டான் உள்ள வந்துட்டான். And he was gone from nest to nest. வந்து முழங்கால் போட்டான். He stood on knees. நான் செஞ்சதெல்லாம் தப்பு. And what I did was wrong. எனக்கு ரெண்டு காரியம் நீங்க செய்யணும். And you must do me two things. நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுறேன். I will get everything wapas. என்ன? What? அந்த செம்பையும் கம்பையும் கொடுத்துருங்க. Give me the vessel and rod. அவன் கேக்குறான். அந்த செம்பையும் எதையும் கொடுத்துரு, கமண்டலத்தையும் எதையும் கொடுத்துரு, அந்த கோலையும் கொடுத்துரு, நான் போயிடுறேன், இனிமே இந்த திசையிலேயே வரமாட்டேன். And give me that magic vessel and rod, I will never come in this direction. நான் சொன்னா அது எரிச்சாச்சே. And I said it was burnt. நீங்க ஜெபிச்சு எரிச்சிட்டீங்கன்னு தெரியும், நீங்க தெரிச்சா திருப்பி அதை வாங்கலாம்ல. And if you are able, you are in prayer, you can get it back. அப்பதான் யோசிச்சேன், நீ கட்டுகிறது எதுவோ கட்டப்படும். Whatever you bind will be bound. உன்னுடைய கிஃப்ட நீ ஆபரேட் பண்ணு. You must operate your gifts. அபிஷேகத்தினுடைய எது என்னன்னா சிங்கத்தின் வாயை நீ அடைக்கணும். The nature of anointing, you must shut the lion's mouth. உட்டிச்சி கட்டினா நீ கட்டினது எவ்வளவுதான் அது பிறகு அவன் தொலைஞ்சான். Once if you bound the name of the Lord, it is it's all. விசுவாசிக்கிறீங்க? Do you believe? இது எத்தனாவது பாயிண்ட்? அஞ்சாவது பாயிண்ட். And this is fifth point. ஆறாவது. Sixthly. ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகம் பெற்ற உண்மையா மாறுவான். And if he receive anointing, he become faithful. அவனுக்கு லைஃப் அப்படி ஸ்டைல் மாறிடும். His lifestyle will be changed. அவன் உண்மை உள்ளவனாய் மாறுவான். He becomes faithful. ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம். Book of Daniel chapter 6 verse 4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு உண்மையா இருப்பார். If you are faithful, the Lord will be faithful. அதான் ரொம்ப முக்கியம். And that is very essential. உன்னையும் என்னையும் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தான் இங்க கொண்டு வந்தார். Counting you and me faithful, the Lord brought you here. உலக மனுஷன் அப்படி நம்மள நம்பல. The worldly people did not believe us like this. ஆனா தேவன் நம்மள நம்பினது எப்படி தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவர் எப்படி இருப்பான்னு நினைச்சாரு, உண்மை உள்ளவனாய் இருப்பான். He will be faithful, that is his first quality. அப்படி கூட இல்ல, நான் தப்பா சொல்ற வசனம், உண்மை உள்ளவன் என்று, உண்மை உள்ளவன் அப்படின்ட்டாரு அவர், ஃபைனல் பண்ணிட்டாரு நம்மள உண்மை உள்ளவன். He finalized that we are faithful. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Think how it is. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணலாமா? And can we go do the treachery for the faith? அவன் உண்மை உள்ளவன். He is a faithful one. ஆறாவது அவன் லைஃப். Next his life. எல்லாம் உண்மைதான். Everything is so faithful. இந்த பிச்சலாட்டம் கிடையாது, ஏமாற்று கிடையாது, மாத்தி பேசுறது கிடையாது, விட்டு கொடுத்து பேசுறது எதுவுமே கிடையாது. உண்மைனா உண்மை அவ்வளவுதான். உள்ளது உள்ளது இல்லது இல்லன்னு போயிட்டே இருப்பான். No fraudulence or no false or no errors in him. What is true him going to? அபிஷேகம் சும்மா இல்லங்க. No, this anointing is not an ordinary thing. மனுஷனுடைய வாழ்க்கையும் வெளியான வாழ்க்கையும் அது தெய்வீகமா மாத்திக்கிட்டே இருக்கு. It makes your inner man's life and outward life for the divine. உள்ளுக்குள்ளேயும் பரிசுத்தம் வெளியேயும் பரிசுத்தம். And inward life for holiness and outward also holiness. உள்ளான மனுஷனும் நாளுக்கு நாள் பலப்படும், வெளியே பாத்தீங்கனாலும் உண்மை இருக்கும், எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. Inner man will be strengthened day by day and outwardly everyone will amaze at you. ஆறாம் அதிகாரம் Sixth chapter. 28th வசனத்தை பார்க்கும் பொழுது. When we look into 28th verse. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. அவனுடைய லைஃப் யாரு வந்தானே யாரு போனானே ஜெயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. And when he may come, any may go, that prosperity, the victory was in him. Victorious life. And he had a victorious life. வெளியரங்கமா எல்லாம் தனக்குள்ளேயும் ஜெயம், வெளியேயும் அவன் செய்யற காரியங்கள் எல்லாம் ஜெயம்தான். Outwardly a victory and inwardly whatever he does is victory. ராஜாக்கள் மாறினார்கள். Kings changed. ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. But Daniel's matter was so prospered. இதுதான் முடிவு. This is the end. இதுதான் நம்முடைய லைஃபுடைய உச்சகட்டம். This is the pinnacle of our life. அபிஷேகம்னா சும்மா வச்சுக்கிட்டு அல்லேலூயா ஆமென் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்துகிட்டு பாத்துக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டு போய்கிட்டு ஏதோ வந்த போனோம் இல்ல, ஏதோ பெந்தேகோஸ்ல இருக்கிறோம், தசமபாகம் கொடுக்கறோம், எப்படியோ போய் சேர்ந்துருவோம் நினைக்காதீங்க. Anointing, just coming here, leaping and jumping and going, we are paying the tithes and offerings and going out, and that is not the life. குப்பைகளும் கரையேறும், ஓடங்களும் கரையேறும். Even the dungs will go to shore and evil the boat will go into the shore. நானும் நாடிய துறைமுகத்துல போய் சேரணும். But you and I must go into the desired heaven. எங்கேயோ கரையேறுகிறது அல்ல. And not going to shore anywhere. எங்கேயாவது போய் கரையேறணும் பரவாயில்லையா? Can we go into any of the brink of the கரையேறணும்? நாடிய துறைமுகத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறார். And the Lord take me to the desired heaven. கரெக்ட் ஸ்பாட்டுக்கு போகாம வேற எங்கயோ கரையேறி என்ன பிரயோஜனம்? And if you go, don't go to the right spot, and if you go somewhere. சங்கீதம் 107:30 வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு? Where he takes them. நீ சியோனுக்கு போனா சியோனுக்கு போனும், இல்லாட்டா எருசலேமுக்கு போனா எருசலேமுக்கு போனும். நீ பாட்டுக்கு வேற எங்கயோ கரையேறி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. If you need to go to New Jerusalem, you must go there. You must go to Zion, you must go there. And you should not go some other place. உன்னுடைய ஜீவியத்துல ஜெயம்,
They should be victorious. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, பரிசுத்த தேவனுடைய ஆவி. And the spirit in you is the spirit of God. அதும் பெந்தெகோஸ்தக்காரனுக்குள்ள இருக்கிறது ஒரு விசேஷித்த ஆவி. In Pentecostal people, they have an excellent spirit. இந்த அபிஷேகத்தை வச்சிட்டு நீ மௌனமா இருக்க கூடாது. With the spirit, you should not keep silent. ஏய், நீ வாடா, டேய், நீ உக்கார். அதுக்குள்ள சுகர் பிராப்ளம் உனக்கு வந்துருச்சு, உக்கார். எவனும் எழும்ப கூடாது. பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு யாரும் எழும்ப கூடாது. Any meetings. பேச ஆரம்பிச்சா, பேசி முடிச்ச உடனே நீ எங்கிட்டாது போ. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொடுப்போம். For the while, let us deliver in the hands of the Lord. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை உணர்வோம். You let us all understand the excellency of our anointing. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விசேஷித்த அபிஷேகம். The anointing in you is a special or excellent anointing. ஏன் இதை சொல்றேன்னா? Why I say this? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மனவாட்டியின் அபிஷேகம். The anointing in you is the anointing of the bridegroom. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மகிமையின் அபிஷேகம். The anointing in you is a glorious anointing. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மறுரூபத்தின் அபிஷேகம். The anointing in you is a transformation of anointing. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அபிஷேகம். The anointing in you is to be taken up. நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, When you read in the Old Testament, எல்லாருடைய அபிஷேகத்தை விட எலியாவின் அபிஷேகம் விலையேற பெற்றது. And comparing to all others anointing, Elijah's anointing is more. ஏனோக்கின் அபிஷேகம் வித்தியாசமானது. Enoch's anointing is different. அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சாலும் இவன் ரெண்டு பேரும் தான் மேல போனா. They all achieved many things, but these two are caught up. அதுபோல கடைசி நாட்கள்ல நமக்குள்ள இருக்கிற ஆவி விசேஷித்த ஆவி. And the last days we have an excellent spirit. இந்த ஏழு உனக்குள்ள இருக்கான் பாரு, இல்லன்னா தேவ சமூகத்துல முட்டி மோதிரு. Check whether you have all these aspects or you go and dash in the presence of God. And you go and attain victory. You practice this. நீ ஜெயமடைவாய். And you will attain victory. ஆமென். இன்னைக்கு உனக்குள்ள தானியேலின் ஆவி வரட்டும். Let the Daniel spirit come in you. ஆமென். சரியான ஒரு அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, உன்னை தீட்டுப்படுத்த கூடாதுங்கற ஒரு பிரதிஷ்டை உனக்குள்ள உண்டா? You will have a consecration to defile you not. சரியான அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, மாம்சமாயிருக்களோட வாசம் பண்ணாத ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் உனக்குள்ள உண்டா? You will have the life of separation dwelleth not among the fleshly people. சரியான அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, உனக்குடைய ஜெப ஆவியை பற்றி எரியும். A praying life will stir up in you. சரியான அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, உனக்குள்ள இருந்து வரங்கள் வல்லமைகள் ஆளுகை செய்யும். A talents and gifts will rule in you. சரியான அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, நீ சிங்கங்களின் வாயை அடைத்து போடுவாய். You will stop the mouth of the lions. சரியான அபிஷேகம் வரும்பொழுது, When the right anointing comes, நீ உண்மையுள்ளவனாய் உருவாகுவாய். And you will be molded or formed as a faithful one. சரியான அபிஷேகம் உன்னை ஜெயாளியாய் மாற்றும். Right anointing will make you as a victorious one. இதோ இந்த அபிஷேகம் இறங்கி Behold, the anointing descends now. வாஞ்சிக்கிற உனக்குள்ள அந்த வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். And those who desire, let the power comes in you. இதுல எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் இல்லங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. And check what you have in this and what you do not have. எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, எதெல்லாம் நிரந்தரமா இருக்குங்கறத கண்டுபிடிங்க. What is decreased in you, what is found permanent in you, check it and find it out. எந்த சூழ்நிலையில இது குறைஞ்சது, எந்த சூழ்நிலையில இல்லாமலே போயிருச்சுங்கிறதுக்காக மனஸ்தாபப்படுங்க. And repent in what situation it gone out and what situation it was decreased. எல்லாவற்றுக்கும் மேலாக இப்பொழுது இவைகள் வேணும்னு வாஞ்சியுங்க. Above all desire you want all these. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய ஆவி மறுபடியும் அசைவாட ஆரம்பிக்கும். If you 10 minutes if you do this work and the spirit of God will move in us. ஆதி நாட்களை போல. Like the early days. பைபிள்ல சொல்லப்பட்ட ஆதி அப்போஸ்தல காலங்களை போல. Like the Bible said in the Bible early apostolic period. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உள்ள ஆதி நாட்களை போல. Or in the earliest state of your initial அந்த பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள். And the days that you were enlightened. முன்னே நீங்கள் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியமான நாட்கள். The blessedness that you had in the early days. இன்னைக்கு வரட்டுமே. Let it come today. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை, கை வைத்துங்க பார்க்கலாம். How many have this desire? Lift up your hands. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். Right now the Lord brought this anointing. ஆமென். அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். Let the power comes upon everyone. கொஞ்ச நேரம் நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுதே அனல் மூளும். For a while when you strive hard the anointing will stir up in you.
Hallelujah! Hallelujah! Amen! Karabala. Amen. உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், சொத்து காரியங்கள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், வேலை, தொழில், இதை குறித்து நீங்க இப்ப பாரப்படாதீங்க. And don't take burden about your family matters, a personal matter, your children matters, a matter concerning your wealth and possessions. சவுலும் வேலைக்காரனும் சாமுவேலை பார்த்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What is the word said when Saul and a servant said when went into Samuel? கழுதைகள் அகப்பட்டது. தகப்பன் யாரை குறித்து கவலைப்படுறாரு? தன் மகனை குறித்து தான் கவலைப்படுறாரு. And father is not worrying about anything about his son. உன் சொத்து, நிலம், பிரச்சனை, வீடு, கடன், நெருக்கம், இதெல்லாம் தெய்வம் பாத்துக்குவாரு. அவருக்கு உன்னையத்தான் இப்ப பிரச்சனை. All your family, children or matters or debts and whatever the problems, he will look after and you are the problem now. நீ கரெக்ட் ஆயிட்டா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். If you have become proper, everything become proper. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நீ ஒரு ஆள் கரெக்ட் ஆயிட்டா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். If you become right and everything become right. அப்படி விசுவாசிக்கிறவங்க உங்களை ஒப்புக்கொடுங்க. And those who believe, surrender. நீங்க உங்களை கிளியர் பண்ண போது தேவன் உனக்காய் கிரியே பண்ணுவார். When you clear for yourself and the Lord will clear for you. அது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? How many of you experience this? நான் என்னைய சரிபடுத்தினா போதும் கர்த்தர் எனக்காக எழும்புவார். When you set right yourself and he will arise for you. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக எழும்பணும்னா நீ கர்த்தருக்காக ஒப்புக்கொடு. If today the Lord want to rise up for you, you surrender him. இன்னைக்கு ஒரு அபிஷேகம் உன்னை சந்திக்க போகிறது. Today anointing is going to visit you. அதுதான் நீ ஆரம்பத்தில் பெற்ற அபிஷேகம். And that is the anointing that you received in the beginning. கர்த்தர் உன்னை அழைத்த போது, the Lord when he called you, அந்த எந்த இடத்தில் உன்னை அபிஷேகம் பண்ணினாரோ உனக்கு ஞாபகம் வரும். I remember in the place where you were anointed. அதே அபிஷேகம். The same.